ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய எல்லோருக்கும் எல்லா நலங்களும் இறைவன் அருள வேண்டுகிறேன். நீடு வாழ்வீர். நம் நாடு பாரத நாடு, புண்ணிய நாடு, பழம்பெரும் நாடு, ஆன்மீகத்தினுடைய தாயாக உலகுக்கு விளங்குவது நம்ம நாடு தான். இந்த நாட்டில் தான் பிறந்த போதே என்னாக போகிறோம், நாமோ சாக போகிறோம். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் மத்தியில் நல்லது செய்து இறைவனை அடைய முடியுமா அப்படின்ற ஒரு வினாவை எழுப்பி அதன் மூலம் இறைவனை தேடுகின்ற ஒரு பெரிய பக்தி மார்க்கத்தை மனிதன் தானாக வளர்த்து கொண்டு அதனால் தனக்கு சக்திக்கு மீறிய எதை பார்த்தாலும் அதை ஆண்டவனாகவே பாவித்து அதற்காக வணக்கத்தை சொல்லி அவன் நன்றியுடன் விசுவாசத்துடன் வாழ்ந்து வருவது தான் இந்திய திருநாட்டில் பிறந்தவர்களுடைய பெரும் பணியாக இருக்கிறது. மற்றவெல்லாம் பிழைப்புக்காக பிற நாடுகளில் பிறந்து வளர்ந்து சம்பாதிச்சு அந்த பணத்தை ரொம்ப செலவு செய்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதா சொல்லி உடம்பையும் கெடுத்துக்கிறாங்க, உள்ளத்தையும் கெடுத்துக்கிறாங்க. அது சீக்கிரத்திலேயும் இறைவனடி சேர்ந்து விடுக்கிறாங்க, அதாவது இறந்து விடுக்கிறாங்கன்னு சொன்னேன். ஏன் இது மாதிரிலாம் நடக்குது? அவங்க மனோபோக்கு, அது கண்ட்ரோல் இல்லை. ஏன் கண்ட்ரோல் இல்லை? அதை போதிக்கின்ற ஆசான் குருமார்கள் அந்த நாடுகளில் இல்லை. பட் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா தெரு தெருக்கு கூட ஒரு காலத்தில் குரு சிஷியர்களை வணங்குவதும் அவர்கள் வந்து ஆசிரமங்க திரு தென்னை மேலே கூட வச்சுக்கிட்டு ஆசான்களாக இருந்து கொண்டு போதிப்பதும் நம்முடைய மதத்தை பற்றிய இந்து மதன்றவே வாழ்வியல் தான். இது ஒரு மதம் சொல்கிறதே தப்பு. மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிகளை நமக்கு உணர்த்துவது தான் இந்து மதம். வாழ்வியல் நெறிகளை கொண்டது இது. அதனால் வந்து இது ஒரு மதம் இல்லவே இல்லை. இருந்தாலும் இது அன்பு மிக பிரதானமாக போதிக்கிறது. அன்பின் வழியாக தான் எல்லா ஜீவராசிகளும் பார்க்கணும். நம்ம எப்படி நடத்தினா நாம் சந்தோஷப்படுமோ அதே போல் பிறரையும் நாம் வந்து சந்தோஷப்படுத்தணும், நடத்தணும் அப்படின்றது தான் இந்து மதத்தினுடைய உட்பொருள். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே ஆண்டவன் நம்ம முன்னால் தோன்றி நமக்கு காட்சி தருவான். இதான் உண்மை. அதனால தான் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்த நம்ம பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, நான் உங்கள் நீங்கள் என்னில் இருக்கிறீங்கள், நான் உங்களில் இருக்கிறேன். எப்போ எல்லாவற்றையும் தன்னலத்தோடு இல்லாமல் பொதுநலத்தோடு செய்து பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கின்ற போது உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் நானே வந்து செய்வேன், நானே உங்களில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இது அதான் பொருள். அதனால் நாம் எல்லாரையும் நம்மவர்களாக பார்க்க வேண்டும், நாம் எல்லாத்துலேயும் இருக்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காகத்தான் குருகுல கல்வி முறைகளில் போயிட்டு ஒரு ஆசான் மூலம் நாம் படிக்கின்ற போது நம் பண்பாடு என்ன, நாகரிகம் என்ன, எந்த முறையில் அறிவை நம்ம கற்றுக்கணும், அதை கற்றுக்கிட்டால் எப்படி வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தி மக்களுக்கு நீதிகளை சொல்லணும், அவங்க நெறிப்படுத்தணும், நன்னெறிக்கு கொண்டு வரணும் போன்றது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. அதனால தான் இதை கேட்குற அன்பர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்களுடைய குழந்தைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த அன்பு பாதையில் செல்லுகின்ற குருகுல நிலைகளை எல்லாம் சொல்லி கொடுங்க, ஒரு ஆசான் கூட அனுப்பி வைங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் இந்து மதத்தை அவ்வளோ சுலபமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா வந்து இத்தனை மணிக்கு தான் எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு தான் சாமி கும்பிடணும், இப்படி தான் இருக்கணும்னு வந்து சட்டங்கள் எது எதுவும் இல்லை. நீ எப்படி வேணாலும் வழிபடலான்னு கூட இருக்குது. படுத்துக்கிட்டே கும்பிடலாம் சாமியை, குளிச்சுகளும் கும்பிடலாம். அதாவது என்ன சொல்கிறான்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்றான். அந்த மனசு பரிசுத்தமாகிவிட்டால் அங்கே இறைவன் வந்து குடிகொள்கிறான். அதனால் நமக்கு வந்த போதனைகளும் தேவையில்லைன்ற அளவுக்கு தான். அதான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மந்திர தந்திர யந்திரம் நமக்கெல்லாம் தேவையே இல்லை, இறைவனே நமக்கு சாட்சாத்து காட்சி தரான். அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை எல்லாம் இந்து மதம் நமக்கு போதிக்கிறதுனால
பெரியோர்களை மதிக்கிறதுனால மாதா பிதா குரு தெய்வம்ன்றான். இந்த தத்துவம் எங்கேருந்து வந்தது? மாதா தாய் நம்ம பெற்றெடுத்துவோம், நம்ம கண்ணுக்கு கண்டவோம், நம்ம உயிர் கொடுத்துவோம், 10 மாதம் சுமந்தவோம். 10 மாதத்தோடு முடியல, அட்லீஸ்ட் ஓராண்டு காலமாக அந்த குழந்தைய அணைச்சி சீராட்டி பால் ஊட்டி எல்லாம் வளர்க்குறான். அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டதுன்னா இவ தான் நோய்வாய்ப்படுறா. தான் பாலில் வந்து இருக்கிற நோய் குழந்தைக்கு போயிடக்கூடாதுன்னு கூட விரதம் இருக்கிறா, நோன்பு இருக்கிறா. எல்லா கோயில்களுக்கும் எடுத்துன்னு போயிட்டு தேவி தாய் வேண்டா. அந்த தாய்மைக்கு இருக்கிற அந்த மிகப்பெரிய மகத்துவம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. அதனால தான் தாயை தெய்வம்ன்றோம். அதுலேயும் அதான் முதல் தெய்வம் தாய். அந்த தாய்க்கு பிறகு தந்தை. இதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு குழந்தையை வளர்த்து அவனை சான்றோனாக்கி பெரிய உத்தியோகத்தை கொடுத்து திருமணத்தை செய்து வச்சு பேர பிள்ளையும் பார்க்குற அந்த அப்பா இருக்கானே, அவன் அடுத்த தெய்வமாக பாவிக்கப்படுகிறான். மாதா பிதா குரு நமக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தவர், நம்ம குருகுல வாசத்தில் வந்து ஞானத்தை போதித்தவர். அது எந்த துறையாக இருந்தாலும், ஒருத்தன் வில்போரில் இருக்கலாம், ஒருத்தன் மல்யுத்தத்தில் இருக்கலாம், ஒருத்தன் கார் டிரைவிங்கில் இருக்கலாம், ஒருத்தன் ஸ்கூலில் படிக்கிறவனாக இருக்கலாம், ஒருத்தன் குருகுல சிஸ்டத்தில் உட்காந்து எல்லா வேதத்தை பற்றி நாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் அவங்க குருக்கள். அந்த குரு எப்படி அவர் நல்ல குரு அமைஞ்சிட்டானா வாழ்க்கை பரிபூர்ணமாங்க. அப்படி மாதா பிதா குரு இதுக்கு அடுத்த நிலையில் தான் கண்ணுக்கு காணாத தெய்வத்தை வச்சான். இது மூணும் கண்ணுக்கு தெரியுது. இந்த மூன்றையும் வழிபட்டால் அந்த கண்ணுக்கு காணாதவன் பிரதிஷ்டமாகி நம் கண்ணு முன்னாலேயே தோன்றி நமக்கு சகல நலங்களையே சொல்லுவான். அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னார். அந்த பூமியில் வாழ்வாங்க நல்ல பேரும் சீரும் பேரும் வந்து வாழ வேண்டிய முறையில் வாழ்ந்து தர்ம காரியங்களை செய்து எல்லோருக்கும் உபகாரியாக இருந்து எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தி சகலரும் நான் எல்லிலும் நானே எல்லாத்திலையும் அப்படின்னு தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிறான் பாரு, அவனுக்கு தான் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தேவர்கள் வசிக்கின்ற உலகத்தில் இவனுக்கும் ஒரு இடம் உண்டு அப்படின்றார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கின்றார் இன்னொரு குறளில். அதாவது உணவு அளிப்பதற்காக, அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க தான் வந்து விருந்தினர்னு பேர். நம்ம வீட்டில் மாமன் பச்சான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு வந்து பிரமாதமாக சமையல் செய்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்து நான் உனக்கு விருந்து வச்சுட்டேன்னு சொல்கிறதெல்லாம் விருந்து இல்லை. அது கூட பிறந்த அது உன்னுடைய கடமை, அதை செய்கிற. ஆனால் முன்ன பின்னா தெரியாத ஒருத்தருக்கு அண்ணன் அளிக்கிற பாரு, அவங்க தான் விருந்தினர். அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா கவனிச்சிக்கணும். அவங்க குணம் நமக்கு தெரியாது, நம்ம குணம் அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு பசின்னு வந்தபோது அவங்கள ஆதரிக்கிறோம். அந்த ஆதரிக்கிறது வந்து எந்த முக மலர்ச்சியோடு செய்யணும் அப்படின்ட்டு தான் ரொம்ப அனிச்சம் பூவாக கூட அவர் சொல்கிறார். அந்த முகம் வாடிவிடுமா, அனிச்சம் பூ அப்படி இதுவும் அப்படி பார்க்கும்போதே வாடிவிடுமா அனிச்சம் பூ. அப்படி நம்மளுடைய உற்றார் உறவினர்களை விருந்தினர்கள் கண்ட கூட நம்ம பொம்பளைங்க மனைவி மக்களே அவங்கள பார்த்து முகம் சொல்லிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சோறு வேணான்ட்டுருவாங்க. அதுலேயே ரிஷி முனிவர்களும் ஞானத்தை தெரிஞ்சவங்க ஓ இவளை கருமின்னு போயிடுவார். அதனால் அப்படி இல்லை, ஒருவேளை விருந்தாலும் மன திருப்தியோடு சொல்லணும். அப்படிப்பட்ட அற்புதமான விருந்துகளை வச்சு எவன் ஒருத்தன் விருந்து வச்சுட்டு இன்னொருத்தர் யாருனா வருவாங்களா விருந்து வைக்கலாம் அப்படின்னு காத்திருக்கான் பாரு, அவன்தான் தேவர்களுடைய மிக சிறந்த விருந்தினராக செல்வான்னு சொல்கிறாரு. அப்படின்னா நல்லதே செய்தால் நல்லதே கிடைக்கும் என்பது ஆன்றோர் கருத்து, தெய்வத்தின் கருத்து. அந்த முறையில் மாதா பிதா குருவோடு நம்ம இந்திய திருநாட்டிலே ஆன்மீகத்துக்கு மிக உன்னதமான நிலையை கொடுத்து வச்சுருக்காங்க. பிறக்கும் போதே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற வளர்ச்சிகள் இருக்குது. கருவிலேயே திருவுற்று பாடல் பாடிய அருந்த பிள்ளைகள் இந்த நாட்டில் தோன்றியிருக்கிறாங்க. ஏன் அந்த காலத்தில், இந்த காலத்தில் 4வது 5வது படிக்கிற குழந்தைங்கள 1330 திருக்குறளை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்குதுங்க, பகவத்கீதையை ஒப்பிக்குதுங்க, மற்றபடி சங்க இலக்கிய நூல்களெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணுதுங்க, கம்ப்யூட்டர் வச்சுட்டு உலகத்தையே அதிசய உலகத்தில் கொண்டு போதுங்க. இப்படி நம்ம காலத்தில் கூட மிக அதி புத்திசாலியான பிள்ளைகளும் பிறந்து நல்வழியில் செல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த புனித நாட்டில் பிறந்த நாம் பெருமை அடைய வேண்டும். உங்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் இறைவன் தருவானாக.
ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா.